நட்டி விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்கும் ஒரு பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப் உடன் வழங்கும் லிவிஸ்டான்ஸ்டன் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுக்கு முன்னாடி என்னது படிச்சிருக்கேன், என்ன படிச்சிட்டு இருக்கேன், 10th டுவெல்த்தா, இவரை பத்தி பேசுறதுக்காக படிச்சிருக்கோமா, அவ்வளோ விஷயங்கள் இவரை பற்றி நம்ம பேசிட்டே இருக்கலாம். அதாவது 18 வயசில் காலேஜில் ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன்னாக இருந்திருப்பாங்க, தியேட்டரில் ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன்னாக இருந்தது இவர் தான். இவரை பற்றி இன்னும் பல்வேறு விஷயங்கள் சொல்லணும்னா, சினிமா மேலே இவருக்கு ஒரு பக்தி, திரையில் இவர் ஒரு சக்தி. எஸ், இவர் வயசு என்றைக்குமே புதிர், இவர் தான் மண்ணின் மைந்தன் கதிர். இவர்கிட்ட பிரச்சனை வேணாம், ஏன்னா இவர் தான் கூலிங் கிளாஸ் குணா. லெட்ஸ் வெல்கம் த ஒன் அண்ட் ஒன்லி சிபிராஜ். வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ட் ப்ரோ, உண்மையிலேயே உங்களை பற்றி பேச இவ்வளோ புக்கு படிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த புக்கில் நம்மளை பற்றி என்ன எழுதியிருக்கு போகிறாங்க? இல்லை, லைட்டாக சைடில் ஓரமாக சிபிராஜ்னு எழுதியிருந்தது. இல்லை, ஒவ்வொரு வாட்டி நம்ம வணக்கம் தமிழை வரும்போது உங்களுடைய இன்ட்ரோக்காகவே நான் வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் லாஸ்ட் டைம் நான் வந்து உங்களுக்கு ஒரு பேர் வச்சுருந்தேன், ஞாபகம் இருக்கான்னு தெரில, சிபிராஜ் அப்படிங்கிற ஒரு பேருக்கே ஒரு ரத்தம் சொல்லியிருந்தேன். சின்சியரான பிரில்லியண்டான ராஜ், அதுதான் சிபிராஜ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க ஒன்று சொல்லியிருந்தீங்க, இனிமேல் சிபிராஜ் எப்படி அழைக்கலாம் அப்படின்னா, ஞாபகம் எப்படி என்ன சொன்னேன், த்ரில்லர் சிபிராஜ் ஓ அப்படின்னு உங்களுக்கு ஒரு டைட்டிலே கொடுக்கலாம் நீங்கள் நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தீங்க. அண்ட் அப்பா எப்படி இருக்காங்க ப்ரோ? சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க. அண்ட் இப்போ வந்து மாயோன் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுத்தது. ஸோ அந்த திரைப்படம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். மாயோன் அஃப்கோர்ஸ் இந்த ஃப்ரைடே ஜூன் 24th தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி அதுவும் தெளிவாக சொல்லிடணும், ஆனால் இன்றைக்கி வந்து இந்த கொரோனாக்கப்புறம் தியேட்டர் படம் ஓடிடி படம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படம், தியேட்டருக்கான படம் மாயோன். ஓகே சூப்பர். அண்ட் லேட்டஸ்ட்டாக நான் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி தான் த்ரில்லர் சிபிராஜின் பேரே வைக்கலாம். உங்களுடைய படங்களில் அந்த த்ரில்லிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது, இது நீங்களாக தேடி தேடி ஓடி ஓடி போகிறீங்களா இல்லை தானாக வருதா? அப்படி நமக்கு சில ஜான்ரல் நம்ம படங்கள் வந்து நிறையா பண்ணும்போது வந்து அது ரெஸ்பான்ஸ் நல்லா கிடைக்கிறப்போ அந்த மாதிரியான படங்கள் டைப் காஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. அண்ட் தமிழ் சினிமாலேயே நீங்கள் வந்து ஜென்ரலாக அந்த த்ரில்லருக்கான வரவேற்பு அதிகமாக இருக்குல்ல, அதனால நிறையா த்ரில்லர் ஃபிலிம்ஸ் என்ன தேடி வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப நேரமாக ஷாம்புவிக்கு ஒரு டவுட் இருக்குது, அது என்ன டவுட்னு அவங்களே கேட்பாங்க. நீங்கள் படம் நடிச்சாலே அதில் வந்து பெட்ஸ் எல்லாம் நிறையா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், இந்த படத்தில் என்ன பெட் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். இந்த படத்தில் பெட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதெல்லாம் பெட்டாக வளர்த்தா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். இதில் வந்து பாம்பு ஒன்று வருது, அப்புறம் வந்து ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க ஒரு கருடன் பறந்து வர மாதிரி ஷாட் இருக்கும். அது ஷார்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும், பட் அது ஒரு படத்துக்கு வந்து ஒரு மெட்டஃபரிக்கில் ஒரு கீ கேரக்டர்ஸாக இருக்குது ரெண்டுமே. அண்ட் இப்போது சிபிராஜ் அவர்கள் பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் வந்து கேட்டே ஆகணும். நீங்கள் வந்து இந்த லாக்டவுன்லலாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ண புது புது விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு தான் சொன்னீங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதாச்சும் விஷயம் கற்றுருக்கீங்களா? லேட்டஸ்டாக ஹார்ஸ் ரைடிங் கற்றுட்டுருக்கோம். அப்படியா? ஹார்ஸ் ரைடிங்னா என்ன, நாங்கள் வழக்கமாக இந்த சம்மருக்கு வந்து ஊட்டி போவோம். ஆ, ஸோ ஊட்டி போனப்போ வந்து அங்கே நம்ம குன்னூரில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஹார்ஸ் ரைடிங் ஸ்கூல் இருந்தது. சரி, நம்ம என்றைக்கா பாகுபலி மாதிரி படங்கள்லாம் பண்ண இதெல்லாம் ஓட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம் அப்படின்னு போய் ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஆனால் அது படத்தில் பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது. நானும் மெரினா பீச்சில் ஊட்டி லேக்கு சுற்றிலாம் குதிரைக்கு ஓட்டியிருக்கேன், அதெல்லாம் வந்து சாதாரண சைஸில் இருக்க குதிரை, இது வந்து செம்ம சைஸாக இருந்தது. ஸோ ஓட்டுறப்ப ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது. இப்போ தெரியுமா ஹார்ஸ் எப்படி ரைட் பண்ணா? ஒரு மாதம் ஓட்டணுங்க ஹார்ஸ் ரைடிங்னா, அப்படியே நம்ம ஒப்பேற்ற அளவுக்கு தெரியும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் பிக்கப் ஆகிடலாம் ப்ரோ. சின்ன டவுட் இருக்கிறதுனால கேட்குறேன், என்ன முதல்ல சொல்லி தருவாங்க இந்த ஹார்ஸ் ரைடிங்கில், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க ஏதாவது சொல்லி தருவாங்க? எப்படி ஏறி உட்காரணும், எப்படி இறங்குறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க, அதான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக. அப்புறம் அந்த மூவ்மெண்ட்லேயே நிற்கிறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம ஹார்ஸ் ஃபாஸ்ட்டாக ஓடுதுன்னா நம்ம உட்காந்துட்டே இருந்தோம்னா இடுப்பு காலி ஆகிடும். ஸோ அந்த மூவ்மெண்ட்டோட சேர்த்து நம்மளும் கொஞ்சம் எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காரணும். அது இங்கே பண்ணி காட்டினா கொஞ்சம் நல்லா இருக்காது. எனக்கு பிடிக்கும் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு ஆசை இருக்குது. அந்த வகையில் தீரன் சின்னமலை அவர்களுடைய கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. எனக்கு வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ வந்து ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கிட்டதாக சொன்னீங்க. ஆமாம். உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னும் நம்மளுக்கு தெரியலையே, இந்த விஷயத்தை நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் என்னது? அப்பாவுக்கு தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கு அவர் கம்பு சூப்பராக சுற்றுவார், சிலம்பம் வந்து சூப்பராக சுற்றுவார். எனக்கும் தெரியும் அது, பட் ஏன்னா வந்து சிலம்பத்தில் ஆன் ஸ்க்ரீன் பர்ஃபெக்டாக சுற்றுனதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அஃப்கோர்ஸ் புரட்சி தலைவர் MGR அவர்களுக்கு அப்புறம் வந்து அப்பா அதை வந்து அவருக்கு ஈக்குவலாக சுற்றுவார். ஸோ அந்தளவுக்கு சிலம்ப சுத்த கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. எனக்கு பேசிக் தெரியும், ஒரு 50% சுற்றுவேன்,
அந்த 100% தொடணுங்கிற ஆசை இருக்குது. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு படம் பண்ணும் போது அஃப்கோர்ஸ் கேரக்டர் ஹெல்ப் பண்ணாலும் சிலம்பம் அப்படிங்கிறது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு ஸ்போர்ட். ஸோ அதை வந்து பர்ஃபெக்டாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. எஸ் நம்ம எம்ஜிஆர் சார் மாதிரி சத்யராஜ் சாரும் சிலம்பம் சுற்றும் போது அதுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. குறிப்பாக அந்த ரெண்டு கையிலெல்லாம் சிலம்பம் சுற்றுவார். அதெல்லாம் எனக்கு திருமதி பழனிசாமிங்கிற ஒரு படத்தில் வந்து ரெண்டு கையில் சுற்றிருப்பார். ஒவ்வொரு ஊரோட பேரை சொல்லி சொல்லி இந்த ஊர் சுற்று, இது கோயம்புத்தூர் சுற்று, இது மதுரை சுற்று அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர் விளையாட்டை வந்து காட்டுவார். ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக சுற்றணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. மாசாரு அந்த சீன்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே. அண்ட் இப்போ ஃபாதர்ஸ் டே வர ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆச்சு. ஆஸ் அ ஃபாதரா அதாவது சத்யராஜ் சார் வந்து மகனே நீ இது பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டைம் டேபிள் போடுறது ஷெட்யூல் போடுறது அதெல்லாம் பண்ணியிருக்காரா? அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டார். அப்பா பிகினிங்ல ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் பண்ண டைம்ல சொன்ன ஒரே அட்வைஸ் வந்து டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடிச்சிரு. அதே மாதிரி செட்ல வந்து எல்லார்ட்டையும் மரியாதையை நடந்துக்கணும். பங்க்சுவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நடிகரோட வேலை அப்படிங்கிறதே வந்து வெயிட்டிங் நிறைய இருக்கும். நம்ம சக்சஸ் கிடைக்கிறதுக்காக பண்ணுற வெயிட்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்பாட்டில் வந்து ஷார்ட் வர்றதுக்காக இருக்கிற வெயிட்டிங் அது ஒரு பக்கம் தனி. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம பொறுமையாக இருக்கணும். நீ வெயிட் பண்ணலாம் பட் உனக்காக யாரையும் நீ வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிறது சொன்னார். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன் சிபிராஜ் எப்படி, கல்யாணத்துக்கு பின் சிபிராஜ் எப்படி? இல்லை நீ என்ன நிறைய கேள்விப்பட்டேன் சொன்னீங்க, நீங்கள் அதை மாதிரி எதை கேள்விப்பட்டீங்களான்னு கேட்குறேன். எதுவுமே கேள்விப்படல ப்ரோ, நான் ஜஸ்ட்டு கேட்குறேன். இல்லை அப்போ இருந்த மாதிரி அதே மாதிரி தான். இப்போ அப்போவும் ஜாலியாக இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸோடலாம் சுற்றிட்டு. இப்போ கொஞ்சம் பொறுப்புகள், இப்போ நீங்கள் ஃபாதர்ஸ் டே கேட்டிங்க, இப்போ நானே ரெண்டு குழந்தைகளுக்கு ஃபாதர் அப்படிங்கும்போது சில பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே, அது பொறுப்பாக நினைக்காம அது ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டோம்னா லைஃப் ஈஸியாக இருக்குங்கிறது தான் என்னோடய கான்செப்ட். சூப்பர், அற்புதம். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இவர் எப்படி, இவர் அப்படி இருப்பாரா இப்படி இருப்பாரான்னு எங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வணக்கம் தமிழாக்குன்றே ஒரு பிரத்யேக செக்மெண்ட் ஒன்று இருக்குது. அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வர கேம் ஏதாவது கேம் இல்லை. அந்த ப்ராப்பர்ட்டி வந்தோடனே இப்போ பேசுகிறது அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு பேச போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, நமக்கு ஆஃபீஸ் நல்ல லொக்கேஷன் இருக்கு, பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு அப்படி இன்டர்வியூக்கு வந்துட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். நாங்க சொல்றது அந்த ப்ராப்பர்ட்டி இல்லை, எந்த ப்ராப்பர்ட்டி இல்லையா, எந்த தண்ணின்னு சொல்லலாமா அப்படி பாருல, அப்பா தாய் மகன் படத்துல அந்த மாதிரி இவர் நிறைய எதிர்பார்க்கிறாரு. நீங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டியை கொண்டு வாங்க. எஸ் ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருச்சு. இதெல்லாம் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டியா? ஆமா, இதுதான் நாங்க யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி. நானுங்க ஈஸியர்ல ஈஸியர்ல இடம் நினைச்சேன், இதை வச்சுட்டீங்க. சரி, ஓகே, ரைட்டு. அந்த அப்பா கிட்ட இருக்க அதே குறும்பும் இவர்கிட்ட இன்னும் அப்படியே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பின்னாடி ஒரு ஒரு மீனிங் இருக்குது ப்ரோ. ஓகே, நீங்க ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கும்போது நான் என்ன மீனிங்றத சொல்லுவேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்க பதில் சொல்லணும். ஓகே, சரி. சோ கம் ஆன், ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஒண்ணு தானா? எல்லாமே நீங்க எடுக்க போறீங்க, எல்லாமே எடுத்தே ஆகணும். ஆமா, சரி, அப்ப ஆர்டராவே போவோம். ஓகே, ஸோ மெழுகுபத்தி, மெழுகுபத்தி அதாவது கேண்டில், கேண்டில் என்ன பண்ணணும்னா இருட்டில் இருக்க நம்மளுக்கு வெளிச்சம் தரும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் தந்த ஒரு பர்சன், உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த ஒரு பர்சன்னா அது யார்? வழிகாட்டியாக இருந்த பர்சன் அது நிறைய பேர் இருக்காங்க. என்னோட டக்குனு இப்போ ஞாபகம் வரும்போது ரிவ்யூஸ் தான், படங்களை ரிவ்யூ பண்ணுவாங்க. யாரும் குறிப்பிட்ட பேர் சொல்ல விரும்பல, பாசிட்டிவான விஷயங்களும் சொல்லுவாங்க, நெகட்டிவான விஷயங்களும் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம நெகட்டிவான விஷயம் ஏன் கிட்ட நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு பார்த்து அதில் உண்மை இருந்தால் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன். ஸோ நிறையா ரிவ்யூவர்ஸ், சூப்பர். ஸோ அதனால ஹர்ட் ஆகாம அந்த தப்பை நம்ம திருத்திக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சாவி, கீ. ஸோ சாவியை வச்சு நம்ம திறப்போம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பர்சன் கிட்ட இருந்து திறந்து அவங்க கிட்ட இருக்க திறமையை நீங்க எடுத்துக்கணும்னு நினைச்சா யார்கிட்ட இருந்து என்ன திறமை எடுத்துப்பீங்க? யாரா ஒருத்தர் தான் சொல்லணுமா? ஆமா, தளபதி விஜய் சார். அவருடைய நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. அப்கோர்ஸ் குறிப்பா சொல்லணும்னா அவரோட டான்ஸ், அந்த கியூட் ஸ்மைல், அதெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைப்பேன். கியூட் ஸ்மைல்லாம். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க, விஜய் சார் வந்து உங்கள் படத்தோட ட்ரெய்லர் ஏதாச்சும் பார்த்தாலும் சரி, படத்தை பார்த்தாலும் சரி டக்குன்னு ஃபோன் பண்ணி ரியாக்ட் பண்ணுவாருன்ட்டு. சமீபத்தில் எல்லாமே மாயோன் ட்ரெய்லர் இருக்கட்டும், ரங்கா படத்தோட ட்ரெய்லர் இருக்கு, எல்லாமே வந்து அவர் பார்த்துட்டு சிபி நல்லா இருக்குப்பா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஓகே, நாங்க ஒரு முக்கியமான விஷயம் கேட்டே ஆகணும். என்னன்னா விஜய் சார் பத்தி சொன்னீங்க, அவர் மிகப்பெரிய டான்ஸர் அப்படின்னு தெரியும். பட் நான் ஹானஸ்ட்லி சொல்றேன், எனக்கு வந்து சத்யராஜ் சாரோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். குறிப்பா அந்த உம்மா 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 மலையா பிச்சு எடுத்துருப்பாரு. நான் அந்த மாதிரி ஒரு டான்ஸர் தான் கிட்டத்தட்ட. ஓ, அடுத்த ப்ராப்பர்ட்டி, அடுத்தது டஸ்டர், டஸ்டர் அழிப்போம். உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க எரேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன? ஏதாச்சும் ஒரு மூமெண்டா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு விஷயமா இருக்கலாம், ஏதாச்சும் நீங்க எடுத்த டிசிஷனா இருக்கலாம். அப்படி எதுவும் இல்லைன்னா ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று கத்து கொடுத்துருக்கும்ல, அது பாசிட்டிவ் டிசிஷனும் அது இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது ஒரு பாசிட்டிவாக இருக்கிற விஷயமும் வந்து பாசிட்டிவாகவே லைஃப்பில் இருந்துகிட்ருக்காது, நெகட்டிவாக இருக்கிற விஷயம் வந்து அது எப்பவுமே நெகட்டிவாகவே இருந்துகிட்ருக்காது. ஸோ இதுவும் கடந்து போகுங்கிறதா ஒரு கான்செப்ட். ஸோ இன்றைக்கி வரைக்கும் இப்போ எனக்கு நான் பிறந்த இத்தனை வருஷம் இருக்கு, இப்போ இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கேன்னா
இது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸோட ஷேப் தான் இது. நான் சொல்கிறேன் மென்டலாக, ஃபிசிக்கல் அப்படிங்கிறத விட மென்டலாக. ஸோ எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். ஒரு லைஃப் தானே, அது ஈக்குவலைசர் இப்படியே போகாதுல்ல, இப்படி தானே இருக்கும். அதனால எதையுமே அழிக்கணும்னு நினைக்க மாட்டேன். ஆக்சுவலி இவர் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனல் கோச், நிறைய படிப்பு அதில், அதனால இப்படிலாம் பேசுகிறேன். வாழ்க்கை என்பதே ஒரு கல்வி, எது நடந்தாலும் நான் அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிறேன், ஸோ எதுவுமே நான் அழிக்க வரும்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. நைஸ். அடுத்த ப்ராப்பர்ட்டி இப்போ மாட்டுவீங்க பாருங்க, ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. மோதிரம். ஆ, அது வந்து என்ன மோதிரம்னா, இட்ஸ் எ ப்ரொபோசல் போட்டிருக்கு, வி ஃபார் விக்டரி. அதில் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான். ஓகே, ஸோ அந்த ஒரு ப்ரப்போசல் ரிங்க மீடியாவில் இருக்க யாருக்காச்சு நீங்கள் கொடுக்கணும், ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னா அது யாருக்கு? அவங்களுக்கு. அது இல்லைங்க, இப்போ அவங்க வந்து கேள்வி கேட்குற இடத்துல இருக்காங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு ஐஸ் பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா வந்து ஏடாகூடமான கேள்விகள் வராமல் இருக்கும்ல. ப்ளஸ் பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. என்ன பார்த்து நாளைக்கு வந்து ஹீரோயின் ஆனதுக்கப்புறம் வந்து இப்போ என் கூட நடிக்கிறது கேட்டால் அதுக்கப்புறம் அவங்க நடிக்க கண்டிப்பாக நடிப்பேன் சார். நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, எனக்கு என்னமோ ஷாம்பவிக்கு